பக்கம் வகுப்பு பயிற்சி மூணு புள்ளி பத்து எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டெனில் காரணிப்படுத்துதல் முறையில் பின்வரும் இருபடி செயன்பாடுகளை தீர்க்க சால் த கோட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை யூஸிங் ஃபேக்டரிசேஷன் மெத்தேட் ஓகேவா இப்போ இந்த மாதிரி கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு ஏன்னால் இந்த மாதிரி கணக்கில் நம்ம எயித்துலேருந்தே நம்ம செஞ்சு பழகிருப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஸார் எயிட் இந்த குவாட்ரட்டிக் ஈக்வேஷன் எப்படி செய்கிறதுன்னு பாருங்க ஃபோர் டூ சார் எயிட் ஃபஸ்ட் இயலாஸ்டிங் மண்டியூட் பண்ணியிருக்கேன் சரிங்களா எக்ஸனுடைய கோஃபிஷியன்ட்டான அந்த மைனஸ் இலை வந்து கீழே வச்சுக்கோங்க ஓகேவா இப்போது ரெண்டு நம்பரை பெருக்குனா மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எயிட் கிடைக்கணும் கூட்டுனாலோ கழிச்சாலோ நம்மளுக்கு மைனஸ் செவன் கிடைக்கணும் ஆட் பண்ணிணாலோ சப்ராக்ஷன் பண்ணாலோ மைனஸ் செவன் கிடைக்கணும் அப்படி ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா ஒன் எயிட்டிஸ் எய்ட்டுன்னு வச்சுக்கலாமா இங்கே மைனஸ் இருக்காட்டி இதுக்கு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் எயிட்டிஸ் எயிட் இங்கே ரெண்டும் வேரியனமாக இருக்கிறதுனால கழிச்சுருக்கிறோம் கழித்து பெரிய நம்பர் போட்டோம்னா ஏழு கிடைக்கிது சரி இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்களேன் இப்போ இதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கட் மெத்தட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் அப்படியே வச்சுக்கோங்க பை இங்கே ஃபோர் எக்ஸை ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபோர் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மைனஸ் எயிட் வச்சுக்கலாம் பை இதுலேயும் ஃபோர் எக்ஸ் அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க இப்போ சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுத போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதில் நம்ம எதையுமே பண்ண முடியாது ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படி எழுதிக்கலாம் இதை நம்ம பண்ணோம்னா டூ ஃபோர் சார் எயிட் இல்லையா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா இப்போ நம்ம தனித்தனியாக செய்ய போகிறோம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் எங்கே தள்ளனோம்னா மைனஸ் ஒன் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் ஏன்னா இதே மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்கு டிவிஷன் ஆகிடும் ஸோ இது ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கா அடுத்தது எக்ஸ் 2 டூ ஈக்குவல் 0. ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் minus மைனஸ் டூ பங்கத்தரணும்னா ப்ளஸ் டூ ஓகே ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர் ரெண்டாவது சார்த்திங்க அப்படின்னா த்ரீ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த த்ரீயை உள்ள கொடுக்கலாம் இங்க வந்து பியை உள்ள கொடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணலாம் ஸோ த்ரீ பி ஸ்கொயர்னு வருமா அடுத்தது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் சிக்ஸ் த்ரீ 18. எயிட்டீன் ஆறு மூணு பதினெட்டு ஓகே அடுத்தது ஈக்குவல் போட்டாச்சு பி இன்ட்டு பி என்ன வரும் அப்படின்னா பி ஸ்கொயர்னு வருமா அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு பி வந்து ஃபைவ் பி ஓகேவா இப்போ எல்லாத்தையும் ஒரே லைன் கொண்டு வருவோம் ஒரே சைடு கொண்டு வந்தோம்னா த்ரீ பி ஸ்கொயர் மைனஸ் எயிட்டின்னு இருக்குது மைனஸ் பி ஸ்கொயர்னு ஆகிடும் ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகிடுச்சு ப்ளஸ் ஃபைவ் பி அப்படின்றது மைனஸ் ஃபைவ் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ என்ன பண்ணலான்னா த்ரீ பி ஸ்கொயர் இதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம் அதில் த்ரீ பி ஸ்கொயரில் ஒன் பீ ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா இப்போ அடுத்தது த்ரீ பி ஸ்கொயரில் மைனஸ் ஒன் பீ ஸ்கொயரை கழித்தோம் அப்படின்னா டூ பி ஸ்கொயர்னு வருமா ஓகே அடுத்தது மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ போலவே லாஸ்ட்டு கணக்கு போன கணக்கு போட்ட மாதிரியே வந்துருச்சு இந்த ரெண்டையும் பதினெட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் முப்பத்தி ஆறு கிடைக்கும் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் அடுத்தது மைனஸ் ஃபைவை கீழே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கணும் பெருக்கினா தேர்ட்டி சிக்ஸ் கூட்டு நாள் கழிச்சாலோ அஞ்சு கிடைக்கணும் ஆட் பண்ணால் சப்ராக்ஷன் பண்ணால் அஞ்சு கிடைக்கிற மாதிரி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ்னு வரும் தானே இங்கே மைனஸ் இருங்காட்டி இதுக்கு மைனஸ் கொடுத்துக்கோங்க இங்கே ப்ளஸ் கொடுத்துக்குங்க இப்போ கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் இங்கே ரெண்டும் வேர் இனமாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்காட்டி சப்ராக்ஷன் பண்ணணும் பண்ணோம்னா மைனஸ் ஃபைவ் கிடைக்குது ஓகேவா இப்போ இந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன் அப்படியே போட்டுக்கோங்க பை டூ பி அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க பி ஸ்கொயர் வேண்டாம் ம் அடுத்தது ப்ளஸ் ஃபோர் போட்டுக்கலாம் பை டூ பி அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ இதைய சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எதுவும் பண்ண முடியாது டூ பி மைனஸ் நயன்னு வச்சுக்கலாம் இதை நம்மளால் பண்ண முடியும் ஓரன் ரெண்டு ரெண்டு நாலு டூ டூ சார் ஃபோர் ஸோ கீழேருந்து எழுதுனோம்னா பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பி மைனஸ் நயன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ டூ பி ஈக்குவல் டு மைனஸ் நைன் அங்கே தள்ளோம்னா ப்ளஸ் நைன் ஆகிடும் பிஇஸ் ஈக்குவல் டு நயன் பை டூ ஓகேவா நயன் பை டூ அடுத்தது பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ பி ஈக்குவல் டு ப்ளஸ் டூ அங்கு சைட் தண்ணம்னா மைனஸ் டூ ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர் அடுத்தது தேர்ட் சம் பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ மைனஸ் செவன் ஈக்குவல் டு த்ரீ ரூட் டூன்னு இருக்குது இப்போ ரூட் வந்திருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூட்டை நம்ம போக வச்சோம்னா அதாவது ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கணக்கு போட முடியும் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இருபுற இருபுறமும் வர்க்கப்படுத்தலாம் சரிங்களா இருபுறமும் வர்க்கப்படுத்தினோம்னா இது வந்து இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும் சரிங்களா அதாவது டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் இப்போ என்ன ப ஆகுதுன்னு பாருங்களேன் ஏ இன்ட்டு ஏ மைனஸ் செவன் தானே இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா வர்க்கப்படுத்த போகிறேன் ஸ்கொயர் எடுக்க போகிறேன் இங்கேயும் அதே மாதிரி நாம் இப்போது ஸ்கொயர் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும் இல்லையா அப்போ என்ன ஆகுனா ஏ இன்ட்டு ஏ மைனஸ் செவன் மட்டும்தான் இருக்கும் இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது என்னன்னு பாருங்கள் இந்த த்ரீ ஸ்கொயருக்கு பண்ணி தான் ஆகணும் இங்கே பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிரும் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துக்குங்க கேர்ஃபுல்லாக பாருங்கள் த்ரீ ஸ்கொயர் அதுபோக இந்த ரூட் டூ ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் செவன் ஏன்னு வந்துடும் இங்கே த்ரீ பண்ணோம்னா நயன் இன்ட்டு இந்த ரூட் ஸ்கொயரையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ வெறும் ரெண்டு மட்டும் இருக்கும் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் செவன் ஏ ஈக்குவல் டு நைன் டூ சார் எயிட்டீன் ஓகேவா ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் செவன் ஏ மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ நம்மளுக்கு இந்த குவாடர்டி குவஷன் கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ வழக்கம் போலவே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் எயிட்டீன் கிடைக்கணும் கூட்டுனால கழிச்சாலோ மைனஸ் செவன் கிடைக்கணும் அப்படி ஒரு நம்பர் என்னன்னு பார்ப்போம் நைன் டூஸ் ஆர் எயிட்டீன் போட்டுக்கலாமா இப்போ இதுக்கு மைனஸ் இருக்காட்டி இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க சரியா கீழே மைனஸ் இருக்காட்டி இதுக்கு நான் மைனஸ் கொடுத்துருக்கேன் பெரிய நம்பருக்கு இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கேன் இப்போது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எயிட்டீன் கிடைக்கிது தானே மைனஸ் எயிட்டீன் அப்போ ரெண்டும் வேறு இனமாக இருக்காட்டி அதாவது டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்காட்டி சப்ராக்ஷன் பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா செவன் கிடைக்கிது பெரிய நம்பர் சிம்பிள் போட்டால் மைனஸ் செவன் ஓகேவா இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் போன கணக்கு மாதிரி நம்ம பையில் போட்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இங்கே முன்னாடி நம்பர் இல்லை அந்த நம்பர் இருந்ததுனால் தான் நம்ம அந்த பயில நம்பர் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ இதுவே ஆன்சர் தான் ஓகேவா இதுவே ஆன்சர் தான் எப்படி எழுதணுன்னு மட்டும் பாருங்கள் ஏ மைனஸ் நயன் ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஏ மைனஸ் நயன் ஈக்குவல் டு ஜீரோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் நைன் என்கே ப்ளஸ் நயன் ஆகிடும் அதே மாதிரி ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் டூ வாங்க தரணும்னா மைனஸ் டூ ஓகேவா இதுதான் இதனுடைய ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா ரூட் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரூட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு சம் போட்ட மாதிரியே இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஃபைவ் வந்து அப்படியே இருக்கும் இந்த டூ ஒயின் டூ ரூட் டூ வை ரூட் டூ மல்டிபிள் பண்ண என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூவாக மாறிடும் ரூட் டூ ரூட் டூ வந்து ரூட் ஃபோர்னு சொல்லுவோம் ஃபோருக்கு ரூட் எடுத்தால் டூ ஸோ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ப்ளஸ் டென் கிடைக்கிது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது ப்ளஸ் டென் ஃபைவ் அப்படியே வச்சுருக்கிறேன் ரூட் டூ ஒன் ரூட் டூ பண்ணோம்னா வெறும் டூ கிடைக்கும் ஸோ ஐ ஃபைவ் டூ சார் டென் ப்ளஸ் டென் அதே மாதிரி இந்த ப்ளஸ் செவனை கீழே வச்சுக்குவோம் இப்போ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் டென் கிடைக்கணும் கூட்டு நாள் கழிச்சாலும் செவன் கிடைக்கணும் அப்போது என்ன நம்பர் கிடைக்குன்னு பாருங்க அதே நம்பர் தான் ஃபைவ் டூ சார் டென் சரிங்களா ப்ளஸ் இருக்காட்டி ப்ளஸ் ப்ளஸ் போட்டுட்டோம் சேம் ஃபைவ் டூ சார் டென் கிடைக்கிது கூட்டணும் ஒரே மாதிரி குறி இருக்கிறதுனால ஒரே நம்பர் இருக்காட்டி கூட்டணும்னா அஞ்சு ரெண்டு ஏழு பெரிய நம்பர் குறி போட்டால் ப்ளஸ் செவன் சரிங்களா இப்போ இங்கே முன்னாடி நம்பர் இருக்குது சரிங்களா ஏதோ ஒரு நம்பர் இருக்குது நம்பர் இல்லாமல் இருந்தால் போன கணக்கு மாதிரி நம்ம ஈஸியாக முடிச்சுக்கலாம் இப்போ நம்பர் இருந்தால் நம்ம அதுக்கு ஒரு ஷார்ட் கட் பண்ணுவோம் இல்லையா ப்ளஸ் ஃபைவ்னு எழுதிக்கிங்க பை ரூட் டூ எக்ஸ்ன்னு மட்டும் வைங்க ஓகே எக்ஸ் ஸ்கொயர் வேண்டாம் அடுத்தது ப்ளஸ் டூ போட்டுக்கோங்க பை ரூட் டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ இப்படியே கீழேருந்து எழுத போகிறேன் ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் சரிங்களா இப்போ இது என்ன பண்ண முடியும்னா இந்த டூ இருக்கு இல்லையா இந்த நார்மலாக இருக்கக்கூடிய டூவை ரூட் டூவாக பிரித்து எழுதுனோம்னா ரெண்டு முறை எழுதலாம் இது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டூ இதை வந்து ரெண்டாக பிரித்து எழுதுகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரூட் டூ இன்டூ ரூட் டூன்னு எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் இப்போ ஒரு ரூடும் இங்கே ரூட் இருக்குது கேன்சல் ஆகிடுமா இப்போ இதை வந்து நம்ம எழுதுனோம்னா எக்ஸு ப்ளஸ் ரூட் டூன்னு வருமா ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கலாம் இதை வந்து அப்படி எழுதிக்கலாம் ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் சரிங்களா இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கிடை கண்டுபிடிக்கலாம் ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ரூட் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஆகிடும் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஆகிடும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை ரூட் டூன்னு ஆகும் ஓகேவா அடுத்தது இங்கே நம்ம பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோ தென் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் டூ ஓகேவா இதுதான் இந்த ஆன்சர் அடுத்து ஃபிஃப்த்து சம் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எயிட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது இப்போ ஒரு ஃபிராக்ஷன் வடிவத்தில் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கணக்குகளுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம் அதாவது மீசியமாக எடுப்போம் இந்த எல்சிஎம் என்னவாக இருக்கும்னா கீழே இருக்கிற இந்த நம்பராக தான் இருக்கும் ஓகேவா எல்சிஎம் வந்து எயிட் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எயிட் வந்து இந்த நம்பருக்கு இருக்குது அதாவது இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு இருக்குது கான்ஸ்டன்ட் டேர்முக்கு இருக்குது பைல இப்போ இந்த நம்பர்களுக்கு கிடையாது இல்லை கிடைக்கல இல்லையா அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த எயிட்டு வந்து இதற்கும் கொடுக்கணும் இந்த எயிட்டை வந்து இதற்கும் கொடுக்கணும் சரிங்களா கொடுக்கறது மீன்ஸ் மல்டிபிள் பண்ணுறது பண்ணலாமா எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் இன்டி எக்ஸ் வந்து என்ன வரும்னா எயிட் எக்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் ஒன் இப்போ இந்த எல்சியம் கண்டுபிடிக்கிறதுல என்ன நடக்கும்னா பை போட்டு ஒட்டுக்க ஒரே ஒரு எயிட் நம்ம போட்டால் போதும் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த எயிட் இங்கே தள்ளணும் அப்படின்னா இது டிவிஷனாக இருக்கிறது இங்கே தள்ளணும்னா மல்டிபிள் பெருக்களாக மாறும் ஜீரோ இன்ட்டு எயிட் வந்து ஜீரோ ஓகேவா இப்போ நம்ம பழைய மெத்தடுக்கு வந்தாச்சு இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குவார்ட்டிக் ஈக்குவேஷன் ஆகிடுச்சு இப்போ வழக்கம் போலவே இதை ரெண்டையும் நம்ம மல்டிபிள்னால் என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன் கிடைக்கணும் கூட்டுனால கழித்தாலோ மைனஸ் எயிட்டு கிடைக்கணும் ஓகேவா மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டீன் கூட்டுனால கழித்தாலோ எயிட்டு கிடைக்கணும் இப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஓகேவா இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மைனஸ் வந்து ரெண்டுமே கொடுத்துருங்க கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஃபோர் சார் அடுத்தது இந்த ரெண்டு ஒரே இனமாக இருக்குது குறியை பாருங்கள் ஒரே குறியாக இருக்கிறதுனால ஓரினமாக இருக்காண்டி கூட்டணும் கூட்டணும்னா எட்டு கிடைக்கும் மைனஸ் எய்ட்டு கிடைக்கிது சரிங்களா இப்போ இங்கே முன்னாடி நம்பர் இருந்ததுனால நம்ம ஒரு வேலை செய்யணும் அதாவது ஒரு சிம்பிளிஃபை ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் பை சிக்ஸ்டீன் எக்ஸ்ன்னு மட்டும் வையுங்க அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஃபோர் பை சிக்ஸ்டீன் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா அப்போ அடுத்தது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் இங்கே ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் இப்போ இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதலாம்னா கீழேருந்து எழுதுங்களேன் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கேயும் அதே தான் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ தென் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இங்கே தெரியலாம் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இதை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது அதனால் என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஒரு ஒன் பை ஃபோர் இதை பண்ணாலும் நம்ம அதே ஒன் பை ஃபோர் தான் வரப்போகுது ஸோ ஒன் பை ஃபோர் இருக்கமா ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறத ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா என் அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு அதாவது வாலிபால் போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடும் விளையாட வேண்டும் பதினைந்து போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை பதினைந்து போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என் பை டூ அப்படின்னு சொல்லி இருக்குது எனில் பங்கேற்ற அணிகளின் எண்ணிக்கை என்ன இப்போ ஐபிஎல் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான இது அதாவது ஒவ்வொரு டீமும் மற்ற அனைத்து டீம்களோடையும் மோத வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு முறை அப்படி மோதினால் பங்கேற்றால் நடந்த போட்டிகளோட எண்ணிக்கை வந்து மொத்தம் பதினைந்து போட்டிகளாக இருக்குது அப்போ அணிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ எவ்வளோ டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப பெரிய கணக்கு மாதிரி இருக்குது பட் ஈஸியாகவே முடிக்கலாம் ஜியாஃப்என் அதாவது போட்டிகளோட எண்ணிக்கை இது தான் அப்போ போட்டிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஃபிஃப்டீன் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிறோம் என் ஸ்கொயர் மைனஸ் என் பை டூ போட்டுக்குங்க இப்போ இந்த டூ இங்கே தள்ளணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஆகிடும் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இந்த தேர்ட்டி அங்கே தள்ளிவிடுங்க தள்ளினா என்ன ஆகுன்னு பாருங்கள் என் ஸ்கொயர் மைனஸ் என் இங்கே ப்ளஸ் முப்பதாக இருப்பது இங்கே தள்ளனம்னா மைனஸ் முப்பதுன்னு ஆகும் ஓகேவா இப்போ இந்த பக்கம் ஜீரோ போடுறதுக்குள்ள நம்ம ஜீரோவை இந்த பக்கம் கூட நம்ம போட்டுக்கலாம் அதாவது வலதுபுறம் வர மாதிரி கூட போட்டுக்கலாம் ஓகேவா அப்போது இப்போ இது வந்து ஒரு குவாடிக் இக்குவேஷன் ஆகிடுச்சு இருபடி சொன்பட ஆகிடுச்சா வழக்கம் போலவே நம்ம என்ன ஒன்று போகிறோம்னா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா ஓர் முப்பது முப்பது அதாவது மைனஸ் முப்பது கூட்டு கழிச்சாலும் இங்கே நம்பர் இல்லையேன்னு பார்க்க வேண்டாம் மைனஸ் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது பெருக்குன்னா முப்பது மல்டிபிள் பண்ணும்போது தேர்ட்டி கிடைக்கணும் மைனஸ் தேர்ட்டி கிடைக்கணும் கூட்டுனாலும் கழிச்சாலோ ஒன்று கிடைக்கணும் மைனஸ் ஒன்று அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு முப்பதுன்னு வரலாமா மைனஸ் இருக்காட்டி இதுக்கு மைனஸ் கொடுங்க இங்கே ப்ளஸ் கொடுங்க மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆறு அஞ்சு முப்பது சிக்ஸ் ஃபைஸாக தேர்ட்டி ரெண்டும் வேரினமாக இருக்குது டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்காட்டி கழிக்கணும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா ஆறில் அஞ்சு கழிச்சா ஒன்று பெரிய நம்பர் சிம்பிள் போட்டால் மைனஸ் ஒன்று இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாம் பை செய் பை போட்டு செய்ய வேண்டிய அந்த மெத்தடை யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை இங்கே நம்பர் இல்லவே இல்லை அதனால் இதுவே ஆன்சர் தான் எப்படி எழுதுனான்னு மட்டும் பாருங்களேன் என் மைனஸ் சிக்ஸு என் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா இப்படி தான் நாம் இதையே ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும் இதுவே முன்னாடி நம்பர் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு நம்பர் இருந்ததுன்னா நாம் இதை பையில் போட்டு நாம் இதுக்கு முன்னாடி கணக்கில் செஞ்சோம் இல்லையா அந்த மாதிரி தான் செய்யணும் ஓகே இப்போது என் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என் ஈக்குவல் டு மைனஸ் ஆறு அங்கே தள்ளனும்னா ப்ளஸ் ஆறு ஆகிடும் இல்லையா அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா என் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ என் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் சரிங்களா இப்போ இங்கே இந்த கணக்கில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எப்படின்னா அணிகளின் எண்ணிக்கை தான் எண்ண அணிகளுடைய எண்ணிக்கை இது எப்போவுமே ஒரு டீமினுடைய நம்பர்ஸ் வந்து மொத்தமாக ப்ளஸ்ஸில் இருக்கிறது தான் வாய்ப்பு அஞ்சு டீம் வந்துச்சு ஆறு டீம் வந்துச்சு ஏழு டீம் வந்துச்சுன்னு ப்ளஸ்ஸில் இருக்கிறத வாய்ப்பு மைனஸில் வந்து அந்த டீமோட எண்ணிக்கை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா ஸோ இது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் சரிங்களா ஸோ அந்த அணிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சரிங்களா பங்கேற்ற அணிகளின் எண்ணிக்கை ஓகே ஆறு மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறங்காட்டி அந்த மைனஸ் அஞ்சுங்கிறத நம்ம எடுத்துக்கல சரிங்களா